ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாகிஸ்தான் வர்சிஸ் பங்களாதேஷ் செகண்ட் டி மேட்ச் சோ உடனடியாக மேட்ச் வச்சுருக்கனால நம்மளால் போட் ப்ரூவ்யூ கொடுக்க முடியலை ஸோ ரெக்கார்டிங்கில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்துமே சேம் கிரௌண்டில் தான் இந்த மேட்ச்சுமே நடக்குது ஸோ ஒரு சில ஐடியாஸ் எடுத்துகிட்டு ஒரு சில சேஞ்சஸ் யார் யார் உள்ளே வரலாம் எந்தெந்த பிளேயர் எப்படி ஆடலான்றது நம்ம வந்து கிஷ் பண்ணுவோம் மேட்ச் பொறுத்தவரைக்கும் ஈவனாக தான் போகணும் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த டாக்கா கிரௌண்டு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எல்லா டீம்மே கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பாகிஸ்தானும் கஷ்டப்படுவாங்க சொன்னேன் ஸோ அதே மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டிருந்தாங்க பட் இருந்தாலும் எல்லாரோட மைண்ட் செட்டும் கடைசி அஞ்சு நிமிஷத்தில் பாகிஸ்தான் ஜெயிச்சுன்னு தான் தோணும் பட் ஜெயிச்சாங்க பாகிஸ்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பங்களாதேஷ் செம்ம டஃப் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆகணும் ஸோ பாப்பா ஃபுல் டீட்டெயில்ஸே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க ரெட்ல பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல்லே ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே குல் ஆப் போகலாம் பிக்ரிக் வெப்சைட் ஆப்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெஸ்ட்டு பெட்டிங் ஆப் ஸோ இதில் ஸ்போர்ட்ஸ் எல்லா வகையான ஸ்போர்ட்ஸுமே இருக்குது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேம்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க கீழே டெபாசிட்டுன்ற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் ப்ரோமோன்ற ஆப்ஷன் மூலியமாக எந்த போனஸில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி போனஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹோம் பட் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சைடில் பார்க்குறப்போ ப்ரொஃபைல் ட்ரான்ஸாக்ஷன் அடுத்த செட்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் மோஸ்ட்டாக நல்லா ப்ராண்ட் அம்பாஸ்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க நல்லாவே வித்துனால் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது ஸ்போர்ட்ஸ்னு பார்க்குறப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து பெட் பண்ணலாம் அப்படின்றது பெட்டிங்கை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதில் சாக்கர் இருக்குது கிரிக்கெட் இருக்குது அடுத்ததாக பேஸ்கெட் பால் டென்னிஸ் வாலிபால் எல்லாமே இருக்கும் ப்ளஸ் கீழே வந்து அப்பப்போ நம்ம எப்படி வந்து ஒன் இன்ட்டு டூ பெட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பெட்டிங்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இருக்கவங்க ஃபுல்லாகவே வந்து ட்ரை பண்ணலாம் இதை பற்றி கேம்ஸ்னு பார்க்குறப்போ கேம்ஸை டச் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தா எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி ப்ளே பண்ணால் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் இப்போ ஓன் ரிஸ்க்கில் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் பங்களாதேஷ் இஸ் பாகிஸ்தான் செகண்ட் டி டுவெண்ட்டி மேட்ச் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு சவுண்டு கேட்கும் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரமாக நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் சவுண்டு இந்த வெடிக்கிற சவுண்டு ராக்கெட் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு யாருன்னு தெரியல ஒரு எப்படி ஒரு ஒரு மணி நேரமாக வெடிச்சுட்டுருக்கு நான் கண்டினியூவாக ஸ்டாப் பண்ணி பார்த்தேன் முடியல ஸோ அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா கொஞ்சம் உங்களோட சவுண்ட் பட்டனை குறைச்சிட்டு நீங்கள் கேளுங்க கரெக்டாக இருக்கும் செகண்ட் டி மேட்ச் இந்த மேட்ச் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா டுவெண்ட்டீன்த் நவம்பர் சேம் க்ரௌண்ட் ஸோ டாக்கா க்ரௌண்டில் தான் வந்து மேட்ச் நடக்குது ஸோ அந்த பிச்சை பொறுத்தவரையும் ரொம்ப ஸ்லோவான விக்கெட்டு பவுலிங்க்கு தான் வந்து ஒரு எழுபது சதவீதம் ஹெல்ப் பண்ணும் முப்பது சதவீதம் மட்டுமே பேட்டிங்க்கு அதுவும் ரொட்டேட் பண்ணால் மட்டுமே அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா மேபி டாப் ஆர்டரில் ஏர்லி அவுட் ஆகலாம் மிடில் வந்து ஓரளவுக்கு ஹிட் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓப்பனர்ஸ் எப்பயுமே ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க ஒரு மேட்ச்சில் பட் ரெண்டாவது மேட்சில் ஓரளவுக்கு தெளிவு கிடச்சிரும் ஓரளவுக்கு ஒரு முப்பது நாற்பதுன்னு ஓப்பனர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறக்கான சான்ஸுமே வந்து இருக்கும் ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா பாபர் அசாம் ரிஸ்வான்லாம் கண்டினியூவாக ஆடிட்டு இருந்தவங்க ஃபஸ்ட்டு மேட்ச்செலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஸோ இந்த மேட்ச்லேயும் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒன் சைட் டீமாக வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடையாது இந்த பிச்சை பொறுத்தவரையாக ஸோ சேம் விக்கெட் தான் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ஒரே நாள் கேப்பில் வந்து மேட்ச் நடக்கிறதுனால அதே விக்கெட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹார்டாக தான் அந்த விக்கெட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஆவரேஜ் ஸ்கோரே ஒரு நூற்றி பதினேழு ஒரு நூற்றி இருபது இருபத்தஞ்சு அவ்வளோதான் வந்து போகும் அதுக்கு மேலே போகாது மேட்ச் டைமிங் ஒன்று முப்பது நான் ஃபஸ்ட்டு மேட்ச் ரெக்கார்ட் பண்ணுறப்போ மூணு முப்பதுன்னு தப்பாக வந்து போட்டேன் அதனாலே ஒரு சிலர் வந்து டைமிங் இரர் ஆகிருக்கு ஸோ அது தெரியாமல் வந்து நடந்துருச்சு ஒன்று முப்பதுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அதை வந்து கவனிச்சிக்கோங்க டாக்கா கிரவுண்டை பொறுத்தவரையே நம்ம பிச் ரிப்போர்ட்னு பார்க்குறப்போ ஸ்பின்னர்ஸுக்கு மோஸ்ட்டாக ஹெல்ப் கிடைக்கும் ஹசன் அலி நல்லாவே டெத்தில் போட்டு விக்கெட்ஸ் எடுத்தார் செகண்ட் ஹாஃப்லேயுமே வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பெல்லு வந்து முஸ்தசிஃபிர் ரகுமான் டஸ்கின் நகமான் எல்லாருமே வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஓவரால் பார்க்குறப்போ எல்லா பவுலர்ஸுக்குமே சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது பேட்ஸ்மேன் பொறுத்தவரையாக டாப் ஆர்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மிடில் மட்டுமே சைன் ஆகிற அளவுக்கு வந்து பிச்சு இருக்குது ஸோ அது என்ன காரணம் தெரில இயர்லியாக வந்து விக்கெட்ஸ் கிடைக்கிது ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி செகண்ட் பேட்டிங்னாலும் சரி ஒரு எழுபது சதவீதம் நம்ம பவுலர்ஸுக்கு தான் வந்து இந்த கிரவுண்டில் சப்போர்ட்ஸ் கிடைக்கிது முப்பது சதவீதம் மட்டுமே பேட்ஸ்மேனுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கிது ஸோ அதான் வந்து இந்த பிச்சு ரிப்போர்ட் ஸோ இப்போது நம்ம பிளேயிங் லோன் வந்து எதிர்பார்க்குறது யார் யாருன்றதை பார்ப்போம் ஸோ பிளேயிங் ரவுன் பொறுத்தவரையாக பெரிய அளவில் ஓப்பனிங்கோ இல்லை மிடில்லையோ வந்து சேஞ்ச் பண்ணுறக்கான வாய்ப்பு கிடையாது புது புது பிளேயரை தான் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க என் ஹுசேன் நைம் ஷேக் எல்லாருக்குமே தெரியும் அதேமாதிரி எஸ் ஹசான் முகமதுல்லா அட்டிஃப் ஹுசேனை வந்து கண்டினியூவாக அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருந்தாங்க ஆடு ஆடு அப்படின்னு வெளியே தூக்காமல் ஏன்னா அவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னும் போடுவார் ஓரளவுக்கு பேட்டிங்கும் நல்லா ஆடி இருக்காரு முப்பத்தாறு ரன்னும் வந்து ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டில் ஆடி இருக்கார் ஏன் ஹாஸானுக்கும் கண்டினியூவாக சான்ஸ் கொடுத்தாங்க விக்கெட் கீப்பிங்கு ஸோ அவர் ஒரு இருபத்தெட்டு ரன் அடிச்சாங்க மெகண்டி ஹாசன் ஸ்டார் பிளேயர் ஸோ எந்த கிரௌண்டாக இருந்தாலும் ஒரு பேட்டிங் ப்ரொமோட்டும் பண்ணுவாங்க மிடில்லையும் சரி எப்பனாலுமே வந்து இருபத்தஞ்சு பிளஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து மெகண்டி ஹாசன் அதுவும் ஒரு விக்கெட் இல்லை ரெண்டு விக்கெட் வந்து எடுத்துடறாரு இஸ்லாம் பொறுத்தவரையா நல்ல ஒரு லெஃப்ட் ஆம் சீமரு ஃபர்ஸ்ட்லாம் பவுல் பண்ணாங்கன்னா டெத்தில் போட்டு விக்கெட்ஸ் எடுக்கான சான்ஸ் வந்து அதிகம் டஸ்கின் அகமதை பற்றி நம்ம ஆகணும் ஏன்னா டஸ்கின் அகமது ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் இருந்தார் பட் இப்போ அவர் இருக்க ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சஸ்லேயும் எல்லா டீம்ஸ் கையன்ஸாகவும் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து எடுத்துகிட்டு இருக்காரு டஸ்கின் அகமது முஸ்தி ஷிஃபிர் ரஹ்மான் ஸோ ஒரு விக்கெட் கண்டிப்பாக எடுப்பார் என் அகமது உள்ளே வரப்போ இன்னுமே இவங்களோட பவுலிங் ஸ்ட்ரென்த்து அதிகமாகவும் சாலிடாக அஞ்சு பவுலிங்கே முகமதுல்லாவும் ஒரு சில ஓவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ ஆறு பவுலிங் இதாக தான் இருக்கும் இப்போ பாகிஸ்தானோட பிளேயிங் லோன் வந்து பார்ப்போம் பாயிஸான் பிளேயிங்கில் உள்ள பாபர் ரசாம் ரிஸ்வான் ஸோ ரிஸ்வானுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு மேபி அந்த இடத்துல ஃபக்கர் ஜவானை ப்ரொமோட் பண்ணி சஃப்ராஸ் அகமது அவங்களோட முன்னாள் கேப்டனை வந்து ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபக்கர் ஜவான் ஹைதர் அலி அர்தா கேசா சோயப் மாலிக் ஸோ சோயப் மாலிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஆசிஃப் அலி உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்கும் சதாப் கான் நவாஸ் ஸோ இவங்க ரெண்டு பேர் கீ பிளேயர்ஸு ஸோ எக்ஸ்ட்ரா இமாத் வாசிம் உள்ளே கொண்டு வரணும்னா மேபி சோயே மாலிக்கு பதிலாக இமாத் வாசிம் கூட கொண்டு வரலாம் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னுக்கு ஹசான் அலி ஹாரி ஸ்ரஃப் அடுத்ததாக எம் வாசிப் ஸோ ஹாரி ஸ்ரஃபுக்கு பதிலாக அஃப்ரடி வந்து உள்ளே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஏன்னா ஹாரி ஸ்ரஃப் வந்து கண்டினியூ எல்லா மேட்சஸ் ஆடிட்டு இருக்காரு அவர் ஒரு மேட்ச் விக்கெட் எடுப்பார் ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்க மாட்டார் பட் இருந்தாலும் அவருக்கு லோடு அதிகமாக இருக்கிறதுனால மேபி அஃப்ரடி ரிட்டன் வரலாம் ஸோ அதுக்கான சான்ஸும் இருக்கும் இல்லை லோன் சேஞ்சே இப்போ நம்ம அதே லோன் ஒன்று ஆடுறாங்களான்னு வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் டீடெயில்ஸ்ன்னு பார்க்குறப்போ பாபர் அசாம் ரிஸ்வான் வந்து ஃப்ளாப்பு ஆனால் ரிஸ்வான்கிட்ட ஒரு ப்ளஸ் என்னன்னா ஒரு விக்கெட் கிவிங் இருக்கிறதுனால ஒரு மூணு கேட்ச் பிடிச்சிடுறாரு இல்லை ஒரு ஸ்டெம் பீட் வந்து அடிச்சிடாரு அதிலே நமக்கு வந்து ஒரு ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலே கிடைக்கிது கேப்டனாக போடுறப்போ அதை வந்து யோசிச்சுங்க ஹைதர் அலி வந்து டக்கு ஸோ அவர் எப்போலாம் பாகிஸ்தான் டீமுக்குள்ளே உள்ளே வராரோ வர்றப்போ ஃபுல்லாக டக்கு தான் ஆகிறாரு அந்த மாதிரி தான் அவரோட ஒரு இது இருக்குது பட் நேஷனல் டி ட்வெண்ட்டிலாம் நல்லாவே ஆடி இருந்தார் ஸோ அதான் அவரை வந்து பேக்கப் பண்ணாங்க அடுத்த சதாப்கானை பற்றி பேசணும் ஏன்னா சூப்பரான ஒரு பிளேயர் நல்லா வந்து பவுலிங் போட்டு இருக்கார் விக்கெட்ஸும் எடுக்கிறாரு பேட்டிங்கும் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆடுறாரு அவர் டவுன் அதிகமாக கீழே இருக்கிறதுனால அவரால் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல பட் நவாஸும் செம்ம பிளேயரு செம்ம ஆல்ரவுண்டர் நவாஸும் சூப்பராக ஆடுவார் ஹசான் அலிக்குமே பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா ஒரு இருவரன் ஒரு அடிக்கக்கூடிய ஒரு ஹிட்ரு தான் வந்து ஹசான் அலி ஸோ இந்த சைடு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாருங்கள் டஸ்கின் அஹமது ரெண்டு விக்கெட் எஸ் இஸ்லாம் ஒரு விக்கெட்டு மைண்டி ஹசன் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு ஃபுஷிக் ரோமான் ஒரு விக்கெட்டு எம் வாசிம் வந்து ரெண்டு விக்கெட் ஹசான் அலி மூணு விக்கெட் ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் பாகிஸ்தான் ஜெயித்தாங்க பட் லாஸ்ட் ஓவரில் ஒரு ரெண்டு பாலுக்கு முன்னாடி தான் வந்து ஜெயித்தாங்க ஸோ டஃப்பாக தான் வந்து மேட்ச் போயிட்டு இருக்குது இப்போது நம்ம ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷன்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம் ஸோ நைம் ஷேக்கை பொறுத்தவரையே சேஃப் ஆப்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸ்மால் லீக்ஸ் ஜிஎலுக்கு ஏன்னா நைம் ஷேக் ஒரு மேட்ச் வந்து அவுட் ஆறாரு அப்படின்னா அடுத்த மேட்ச் ஒரு நாற்பது ஆகுது வந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் இந்த கிரவுண்ட்லேயும் வந்து அவர் டக் அவுட் ஆனாலும் நெக்ஸ்ட் மேட்சஸ் வந்து நல்லா ஆடி இருக்காரு முக்கியமான பிளேயர் அடுத்ததான் முகமதுல்லா உள்ளா ஸோ நம்ம ட்ராப்பே பண்ண முடியாது மெகண்டி ஹாசன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ் இஸ்லாம் முஷஸ்பு ரஹ்மான் டஸ்கின் அகமது மூணு பேருமே வந்து நீங்கள் எடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு என்ன அகமதுன்னா அவரையுமே வந்து நம்ம எடுக்கணும் ஸோ ரெண்டு சைட்லையுமே நம்ம வந்து பவுலிங் எடுத்தே ஆகணும் ஏன்னால் என்ன அகமது ஆடலான்னா நம்ம எஸ் இஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படி சப்போஸ் எஸ் இஸ்லாம் ஆடி என்ன அகுமதும் ஆடினாருனா நீங்கள் கண்டிப்பாக ஆகும் அதை வந்து எடுத்துக்கோங்க சீஸில் கூட ட்ராப் பண்ணிட்டு ஏன்னா மேபி இவங்க ரெண்டு பேர் டெத்தில் வந்து பவுல் பண்ணிடலாம் அதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும் இந்த சைடில் பாபர் ஆசாம் ரிஸ்வான் ஃபக்கர் ஜவான் பவுலிங்கில் எம் வாசிம் ஹசான் அலி ஹரிஷ் ரஃபால் அஃப்ரடியாக பார்த்துட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்தா சதாப் கான் முகமது நவாஸ் ஸோ அவங்களையும் நம்ம வந்து பிக் பண்ணியே ஆகணும் சேஃபான ஆப்ஷன்ஸ் ஸோ இத்தனை பிளேயர்ஸ் வந்து சேஃபான ஆப்ஷன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நம்ம யார் யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஜாய்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா ஓரளவுக்கு டீசனான ஆப்ஷன் ஸோ ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்றப்போ முஷர்சிபுர் ரஹ்மான் வந்து ஒரு ஒய்ஸ் கேப்டன் ஜாய்ஸ்க்கு வந்து நல்ல ஆப்ஷனாக இருப்பார் டூ விக்கெட்ஸ் வரையும் எடுக்கலாம் ஸோ அதனால் சாலிடான ஒரு வைஸ் கேப்டன் ஜாய்ஸ்க்கு நல்ல ஒரு ஆப்ஷனு அடுத்து தான் எப்போயும் போல் பாபர் அசாமு ரிஸ்வான் சதாப் சதாப்கான் ஹசான் அலி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் டெத்தில் ஒரு ரெண்டு விகெட் மூணு விக்கெட் எடுக்கலாம் ஸோ இவங்கலாம் வந்து ஓரளவுக்கு டீசண்டான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க ஸ்மால் லீக்ஸ்க்கு கேப்டன் ஒய்ஸ் கேப்டன் இப்போது நம்ம ரிஸ்கியான ஆப்ஷன்ஸு கேப்டன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எம் வாசிமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எதாவது ரிஸ்கி டீம்ஸில் அடுத்தா கே சா ஃபக்கர் ஜவான் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என் அகமது அடுத்ததாக வந்து மெகண்டிஹாசன் அதுக்கப்புறம் வந்து டஸ்கின் அகமது இஸ்லாமில் யாராவது ஒரு பிளேயரை வந்து எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து டஸ்கின் அகமது இருக்கிறது வந்து பெட்டராக இருக்கும் காரணம் என்னன்னா டஸ்கின் அகமது ஆவரேஜ் விக்கெட்டு ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் வந்து இருக்குது ஸோ நைம் சீக்கை மறக்காமல் வந்து நம்மளும் ஒரு ஏதாவது ஒரு மல்டிபிள் டீம்ஸில் வந்து ட்ரை பண்ணோம் ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னா டாப் ஆடர் கொஞ்சம் வேலையிலே அவுட் ஆகிறாங்கன்னு தான் வந்து ஃபீல் ஆகும் அப்படி தான் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி டாப் ஆடர் கொஞ்சம் வேர்லி அவுட் ஆவாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு கேப்டன் கேப்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் மாதிரி இந்த சைடும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதேமாரி இப்போ வந்து இவங்க நூற்றி இருபது ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஒரு விக்கெட் கூட போகாமல் அடிச்சிருவாங்கன்றது அதுக்கான கேரண்டி கிடையாது ஸோ இவங்களுக்கு ஒரு ஆறு விக்கெட் போகுது அப்படின்னா நூற்றி இருபத்தொன்னு அடித்தாலுமே இவங்களுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விக்கெட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் பவுலிங்கோட கை தான் வந்து வாங்கியிருக்கும் ஸோ எழுபது பர்சன்டேஜ் பவுலிங் தான் ஸோ மூணு மூணு விக்கெட் ரெண்டு ரெண்டு விக்கெட் பவுலர்ஸ் வந்து எடுக்கலாம் ஸோ ஜிஎல் டீம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ பவுலர்ஸை கேப்டன்ஸ் கேப்னா கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ ரெண்டு சைட் பவுலர்ஸுக்குமே வந்து மாற்றி மாற்றி கேப்டன் கூட கொடுங்க ஸோ பவுலர்ஸை வச்சு மூவ் பண்ணுங்கள் பேட்ஸ்மேன்ஸை வச்சு மூவ் பண்ணாதீங்க அதிகபட்சம் ஏதாவது ஒரு பிளேயர் வேணால் ஐம்பது ப்ளஸ் போகாமல் தவிர்த்து அதுவே கஷ்டம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங்க்கு தான் வந்து ஃபேவராக இருக்கும் ஸோ அதனால் டெத் போடுற பவுலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெத் பவுலர்ஸ் இன்னைக்கு ஹசான் அலி மூணு விக்கெட் எடுத்தாலும் அடுத்து செகண்ட் மேட்ச்லேயே வந்து ஃபஸ்ட் பவுலிங்கில் முர்ஷிஸ்ஃபிர் ரோமன் வந்து அவர் மூணு விக்கெட் வந்து எடுக்கலாம் இல்லை டஸ்க் வந்து எடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் பவுல் போன்ற பவுலர்ஸோட டெத் பவுலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுத்துக்கங்க ஸோ பெரிய அளவில் நம்ம அனலைஸ் பண்ணதில்லை சேம் கிரவுண்டு ஒரு நாள் கூட கேப்பு கிடையாது ஸோ நீங்களும் மேட்ச் வந்து பார்த்துருப்பீங்க ஈஸி தான் ஸோ ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி போட்டாலே போதுமானதாக இருக்கும் நம்மளோட டிஃப்ரெண்ட் டீம்ஸ் பார்த்துடலாம் முகமது ரிஸ்வான் பாபர் ஆசாம் ஃபக்கர் ஜவான் நைம் ஷேக் சதாப் கான் ஹாசன் முகமது நவாஸ் ஹசான் அலி எம் வாசிம் முஸ்தசிபுர் ரஹ்மான் டஸ்கின் அகமது ஸோ கேப்டன் ஹாசன் வைஸ் கேப்டன் சதாப் கான் ஸோ இதே நீங்கள் ரிஸ்க்காக போகணுன்னு நினைக்கிறவங்க நவாஸோ இல்லை ஒரு வாசிமையோ கூட வந்து ட்ரை பண்ணலாம் இவங்களும் நல்ல ஆப்ஷன்ஸாக தான் இருப்பாங்க ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் க்ரௌண்ட் எந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது பவுலிங்க்குன்னு ஸோ அதை யோசிச்சு ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க உங்களோட டீம்ஸை நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம் நூரல் பாபர் பாபர்ஹாசாம் கேசா நைம்சேக் மைண்டிகாசன் சதாப் கான் நவாஸ் டஸ்கின் அகமது நூ என் அகமது ஹசான் அலி அப்ரெடி ஸோ ஹரீஷ் ரஃபுக்கு பதிலாக அப்ரெடி ஆடுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் ஏன்னா ஹரீஷ் ரஃப் கண்டினியூவாக நிறைய மேட்சஸ் ஆடுறதுனால் ரெஸ்ட் கொடுப்பாங்க ஹசான் அலியை பொறுத்தவரையும் அவரை ஃபார்முக்கு கொண்டு வரணுன்றக்காண்டி ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க என் அகமது உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நைம்சே கேப்டன் பாபர் அசாம் வைஸ் கேப்டன் ரெண்டு பேருமே டாப் கிளாஸ் ஓப்பனர் ஸோ ஃபெயிலியர் ஆயிருக்காங்க சப்போஸ் ஒரு ஐம்பது ஐம்பது நடித்தா கூட நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் நெக்ஸ்ட் டீம் ரிஸ்வான் முகமதுல்லா என் ஹுசேன் ஃபக்கர் ஜவான் சதாப் கான் நவாஸ் மேண்டி ஹசன் டஸ்கின் அகமது முஷசிஃபுர் ரஹ்மான் என் அகமது ஹசான் அலி ஸோ ஹசான் அலி வைஸ் கேப்டன் டஸ்கின் அகமது கேப்டன் ஸோ டஸ்கின் அகமதை பற்றி நம்ம பேசியாகணும் ரீசெண்டாக நடந்த ஒரு அஞ்சு ஆறு டி ட்வெண்ட்டி மேட்சஸில் கண்டினியூவாக ஒன்றுலேருந்து ரெண்டு விக்கெட் எடுத்துகிட்டே இருக்காரு எந்த கண்டிஷனாக இருந்தாலும் சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்கார் டஸ்கின் அகமது